சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் வர இருக்காரு. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் கண் பார்வை குறைபாடு உடைய ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை உருவாக்கியிருக்காங்க. அவங்கள பற்றின கேள்வி அடுத்த எக்ஸாம்லேயே வந்திருக்கு. அவங்க யார் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? எஸ், யார கரெக்டாக சொன்னாங்க? பெனோ. எஸ், அவங்க படித்து பாஸ் ஆகி அடுத்த வருஷம் கேள்வியாகவே வந்திருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து அவங்களுடைய கனவு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். அவங்கள உருவாக்கியிருக்காங்க. கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் பூமிநாதன் சார். ப்ளீஸ் வெல்கம். தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பல இளைஞர்களுக்கு தன்னால் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும், ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக முடியும், ஐஎஃப்எஸ் அதிகாரியாக ஆக முடியும், இருந்தாலும் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் முதலில் அவர்கள் துவங்குவது குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன். அதற்கு அடுத்தபடியாக குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஒன், இறுதியாகத்தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இங்கே இருக்கக்கூடிய பல மாணவர்களில் டிகிரி இருந்தும், பிஜி டிகிரி இருந்தும், இன்ஜினியரிங் டிகிரி இருந்தும், மெடிக்கல் சயின்ஸ் டிகிரி கையில் இருந்தும் இதுவரைக்கும் எந்த போட்டித் தேர்வுமே எழுதாமல் டைரக்டாக குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர். உதாரணத்திற்கு ஜஸ்ட் இந்த ஸ்டேஜ்லேயே நான் அதை காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எத்தனை பேர் டிகிரி முடித்தவங்க இங்கே உட்காந்துருக்கீங்க? கைதுக்குங்களா? நல்லா கைதுக்குங்க. குட், வெரி குட். எத்தனை பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் தேர்வு எத்தனை பேர் இதுவரைக்கும் எழுதியிருக்கீங்க? எத்தனை மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க? தட்ஸ் இட். குரூப் டூ ஏ, அதுக்கு எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க? கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. குரூப் டூக்கு எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க? ஓகே. இப்போ குரூப் ஃபோருக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க? நல்ல கைதுக்கணும். ஆப்பா. ஸோ முதலில் நாள் களைய வேண்டிய முக்கிய விஷயம் தன்னம்பிக்கை. உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை உங்களுக்கே அறிமுகப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு. சில பேர் இந்த போட்டித் தேர்வில் கேள்விக்கான பதிலை தெரியாமல் ஃபெயில் ஆவாங்க. பல மாணவர்கள் கேள்விக்கான பதிலை தெரிந்தும் ஃபெயில் ஆவாங்க. 200 கேள்விகளில் எந்த பகுதிகளிலிருந்து அதிகமான கேள்விகள் வருது? இந்த 15 நாட்களில் எந்த பகுதிகளில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும்? இருக்கக்கூடிய 200 கேள்விகளில் 180 மணித்துளிகளில் 180 மினிட்ஸ் 200 க்வெஸ்சன்ஸ், எந்த ஏரியாவுக்கு எவ்வளோ மணி நேரங்கள் நம்ம ஒதுக்க வேண்டும், எந்த பகுதிகளில் எந்த டாப்பிக்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 15 நாட்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற முதல் கருத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதலாவதாக நம்முடைய சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சுக்கலாம். 200 க்வெஸ்சன்ஸ், 100 க்வெஸ்சன்ஸ் வந்து லாங்குவேஜ், 100 க்வெஸ்சன்ஸ் ஜிகே. ரெண்டாவது விஷயம், இந்த 200 க்வெஸ்சன்ஸ்க்கு எதெல்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். மூன்றாவது இன்ஃபர்மேஷன், நம்ம தகவலை திரட்டினதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் அப்படின்ற பிளான். நாலாவது விஷயம், நம்ம படித்த விஷயங்களை எப்படி அந்த தேர்வு மையத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோன்ற விஷயங்கள். இப்போ முதல் விஷயம், 200 கேள்வி, 100 கேள்விகள் லாங்குவேஜ், 100 கேள்விகள் ஜென்ரல் நாலேஜ். 100 கேள்விகளில் 95-98 கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். பொது ஆங்கிலமாக இருக்கட்டும், பொது தமிழாக இருக்கட்டும், யாரெல்லாம் 90 மேலே இல்லையோ, முதல் விஷயம் லாங்குவேஜில் நீங்கள் 90 மேலே கண்டிப்பாக க்ராஸ் பண்ணால் தான் காம்படிஷனில் சஸ்டெயின் ஆக இருக்க முடியும். முதல் இன்ஃபர்மேஷன், அது ஈஸியாக பண்ணிட முடியும். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், சிலபஸ், இருக்கக்கூடிய அந்த 50 டாப்பிக்லேயும் எல்லா டாபிக்ஸில் பற்றியும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன், அது மட்டும் பண்ணிங்கனாவே லாங்குவேஜை ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இரண்டாவது விஷயம், ஆப்டிடியூடில் 25 க்வெஸ்சன் இருக்குது. ஆப்டிடியூடில் கிட்டத்தட்ட 20-23 கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்கக்கூடிய மாணவர்கள் நிறையா. ஸோ 20 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே ஆப்டிடியூட்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக வந்து மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் யூத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, பேப்பர், செய்தித்தாள் படிக்கக்கூடிய பழக்கம் இல்லாத காரணத்தினால் கரண்ட் அஃபேர்ஸில் மிகப்பெரிய இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மூணு ஏரியாவில் நம்ம காம்படிஷனில் சஸ்டெயின் பண்ணிட்டோம். அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஏரியா எது? சயின்ஸ் ஏரியா.
ஜென்ரல் சயின்ஸில் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அடுத்த லெவல் அதிக லெவலில் வர்றது இந்த ஏரியா. அதே போல் கரண்ட் அஃபேர்ஸில் முன்னாடிலாம் 2 இயர்ஸ் பேக்ரவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளில் கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயங்களையுமே அவார்டு ஞாபகம் வச்சுக்கணும், பர்சனாலிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கணும், பர்சன்ஸ் இந்த நியூஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டேட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும், நேஷனல் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சுருக்கணும், நீங்கள் யூஎன்லோடைய இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க ஒவ்வொரு கொஷின்ஸில் அப்படின்ட்டு. அதாவது விடை தெரியும், அவசரப்பட்டு குறைந்தபட்சம் ஒரு 10 கொஷினுக்காவது நம்ம தப்பு பண்ணுவோம். 10 கொஷின், சில கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான கொஷின் பார்த்துருப்பீங்க. என்னென்ன கொஷின் ரிப்பீட் ஆகணும்னு சொல்லவா? அதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்கள் வாண்டடாக நீங்களே தப்பு பண்ணியிருப்பீங்க. இந்தியா கேட் என்ன சொல்லுவோம் டக்குன்னு? எத்தனை பேர் மும்பைன்னு நினச்சிருப்பீங்க? தெளிவா இல்லையா? டக்குன்னு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு கொஸ்டின் அடுத்து இன்னும் அதை ஃபாலோ பண்ணி வருவோம். ஏன்னா இதை மார்க் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டே. அதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டினாக இருக்கும், கேட்வே ஆஃப் இந்தியா ஒன்று இருக்கும், ரெண்டுமே கேட்ட வரிசையும் இருக்குது. அதே போல் தென்னிந்தியாவினுடைய மிக உயரமான சிகரம் எது? சரி, நீலகிரி மலையினுடைய உயரமான சிகரம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டால் ஆணை முடி போவீங்க. நீலகிரி மலையினுடைய உயரமான சிகரம்னா தொட்டப்பட்டா போகணும். அதே போல் இந்தியாவினுடைய உயரமான சிகரம்னா என்ன போவீங்க? காட்வின் ஆஸ்டின். உலகத்தில் உயரமான சிகரம்னா? ஸோ இந்த இடத்துலலாம் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மாணவர்கள் அவசரப்பட்டு டக்குன்னு மார்க் பண்ணிவிடுவாங்க. அந்த இடத்துல குறைஞ்சது 5-10 கொஷின்ஸ்க்கு வந்து தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா, கொஷின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 5-10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மார்ஜின் கிடச்சிரும். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபாஸ்ட் ரீடிங் இந்த 600 கொஷின் முடிச்சிங்கன்னா அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அடுத்து சயின்ஸ். சயின்ஸில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிட்டத்தட்ட நம்ம வந்து எதிர்பார்க்குற கொஷின்ஸ் 15-25 கேள்விகளை வந்து எதிர்பார்க்குறோம். இது 100 கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு, ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு, 125 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் 75 கொஷின்ஸில் வி கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் மினிமம் 55-25 கொஷின்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸில் எந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா? கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் விட்டமின் டெஃபிஷியன்சியில் வந்து ஒரு கொஷின்ஸ் வருது அப்படின்ட்டு. அதே போல் வந்து நோய்க்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, பேக்டீரியல் டிசீஸ் என்ன, வைரல் டிசீஸ் என்ன, கண்டிப்பாக அங்கே ஒரு கொஷின்ஸ் வருது. குரோமோசோம் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வருது. நரம்பு மண்டலத்தில் ஒரு கொஷின்ஸ் வருது. பிளட் குரூப்பில் அதில் ஒரு கொஷின்ஸ் வருது உங்களுக்கு. பொட்டானிக்கல் நேம் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வருது உங்களுக்கு. ஏன்னா 2-3 முறை ஒரேசா சட்டைவா வந்து 2-3 முறை கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. தென் நம்மளுடைய எம்எஸ் சுவாமிநாதன், சி சுப்பிரமணியம் அவர்களுடைய பங்களிப்பு வந்து நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. க்ரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ். ஸோ எந்த ஏரியாவில் திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஏரியாவை தவறு பண்ணாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்விகள்லேருந்து 10 கேள்விகளுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஜென்ரல் சயின்ஸில். புதுசாக என்ன கேட்க போகிறாங்க ஜென்ரல் சயின்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இப்போ அண்மை காலமாக சேட்டலைட் எத்தனை லான்ச் பண்ணாங்க, டோட்டல் சேட்டலைட் எத்தனை, இன் டோட்டல் எவ்வளோ, அதில் இந்தியாவோடது எவ்வளோ, என்னென்ன கண்ட்ரியோடைய சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணோம், சேட்டலைட்டோட எந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணோம், இது போன்ற தகவல்களை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 questions யூ கேன் எக்ஸ்பெக்ட். தென் ஸ்போர்ட்ஸில் தமிழர்கள் தேசிய லெவலில் எந்த ஸ்போர்ட்ஸ்லாம் உலக லெவலில் வெற்றி பெற்றிருக்காங்களோ முதல்ல தமிழர்களுடைய தமிழக வீரர்களுடைய பங்களிப்பு எங்கே. தென் இந்தியா லெவலில் ஸ்போர்ட்ஸில் உலக லெவலில் தேசிய லெவலில் வின் பண்ண முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் யார், அவங்க எந்தெந்த ஈவெண்ட்டை வந்து சேர்ந்தவங்க, அது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துக்கிட்டு இருக்க. தென் ஃபர்ஸ்ட் விமென் அப்படின்ற ஒரு கொஷினில் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இந்த ஆண்டு யார் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக வரும். ஸோ நீங்கள் யூ கேன் ஈஸிலி எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வில் நெவர் ஹேப்பன் இன் த TNPSC குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ். அதே போல் வரலாற்று பாராட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க, அடுத்த ஏரியா முக்கியமான ஏரியா வரலாறு, மாடர்ன் இந்தியா. அதில் வரக்கூடிய கேள்விகள் வந்து 8-12 இல்லை அதிகபட்சம் சில நேரங்களில் வந்து 14 கேள்விகள் வரலாம். அதில் மாடர்ன் இந்தியாவில் முக்கியமாக ஒரு சில ஏரியாக்களில் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கு. முதல் விஷயம், காங்கிரஸ் கட்சியினுடைய தோற்றம், அதனுடைய தலைவர்கள், பிரசிடெண்டாக ஃபஸ்ட் விமன் பிரசிடெண்ட் யார், ஃபஸ்ட்டு ஃபாரின்லேருந்து வந்தக்கூடிய பிரசிடெண்ட் யார், ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார்,
முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்ட போது அந்த காங்கிரஸ் மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது, அங்கே ஒரு க்வெஸ்சன்ஸ் வருது. 1885 ஏஓ ஹியூம் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து எல்லா பிரசிடென்ட் அன்னி பெசன்ட் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் எதிர்பார்த்துருக்காங்க, சரோஜினி நாயுடு பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, டபிள்யூசி பானர்ஜியை பற்றி கேட்டிருக்காங்க, ஜார்ஜ் யூவில் பற்றி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஏரியாவில் ஒரு 4-5 இடம் தான் வந்து காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு க்வெஸ்சன் ஈஸியாக வந்து ஒரு க்வெஸ்சன் ஈஸியாக சூஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த கேள்வி எந்த இடத்துல ஹிஸ்ட்ரியில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா, இன்னும் இதுக்கெலாம் 5 மினிட்ஸ் போதும், 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன், கவர்னர், கவர்னர் ஜென்ரல், வைஸ் ராய்ஸ், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, இதை அந்த ஆர்டர் படி நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுல என்ன சிரமம் இருக்க போகுது? மிஞ்சி போனால் அதில் இருக்க பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பெயர்கள் இருக்கும். இந்த 50 பெயர்களை அந்த ஆர்டர் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் கவர்னர் யார், லாஸ்ட் கவர்னர் யார், ஃபஸ்ட் வைஸ்ராய் யார், லாஸ்ட் வைஸ்ராய் யார், ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார், அடுத்த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார், ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இது இல்லாமல் இருந்ததே கிடையாது. அடுத்து எல்லாரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணுமானா தேவையே கிடையாது. ரிப்பனை பற்றி ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்குறாங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸை பற்றி நல்லா படிச்சுக்கணும், டல்கோசி பற்றி நல்லா படிச்சுக்கணும், கேனிங்கை பற்றி நல்லா படிச்சுக்கணும், வெல்லஸ்லியை பற்றி நல்லா படிச்சுக்கணும், மேயோவை பற்றி படிச்சுக்கணும். இந்த ஏரியாவில் மட்டும்தான் பெரும்பாலான நேரங்களில் க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்து எந்த பகுதிகளில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து வருது ரிப்பீட்டடாக ஹிஸ்ட்ரியிலேயே? அடுத்த கேள்வி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ரைட். அங்கேருந்து ஆரம்பித்து பிட்ஸ் இண்டியா ஆக்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்ட்டர் ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, கவுன்சில் ஆக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, மின்டோ மார்லி தெரிஞ்சுக்கிட்டு, மானிட்டரி செம்ஸ்ஃபோர்டு முடிச்சுட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதி இந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆக்ட்லேயும் ஒரு சில முக்கியமான சம்பவங்கள் ஒன்று எழுதிக்கிங்க, இல்லை 2-2 பாயிண்ட் எழுதிக்கிங்க. ஸோ எதுவுமே இங்கே தடையே கிடையாதுங்க, எதுவுமே தடையே கிடையாது. முயற்சியும் பயிற்சியும் சரியாக இருந்தால் நிச்சயமாக உங்களை வெற்றி தேடி. குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடி. 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சார், எனக்கு எப்படி இந்த பணி கிடைக்கும்? 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு தேவையானது ஒரே ஒரு பணி. முதல் விஷயம் அதை ஆபோச்சுக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸ். ரெண்டாவது விஷயம், 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தா கூட எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதினவங்க எத்தனை பேர்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் தந்தி டிவி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 லட்சம் பேர் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வரமாட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் ஏதோ பேரண்ட்ஸ் உட்கார வச்ச கட்டாயத்தினால் எழுதக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர். அதே போல தான் கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 லட்சம் மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி இன்னும் ஹால் டிக்கெட் வரல, ஹால் டிக்கெட் வந்துருச்சு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் தான் நம்மளால் போய் புக்கவே தேடுவோம். அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த போட்டியாளர்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 9351 வேகன்சிஸ்க்கு 1:10 கூட காம்படிஷன் கிடையாதுங்க. இதுதான் உண்மையான காம்படிஷன் நிலவரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமே மிஞ்சி போனால் 30,000-50,000 மாணவர்கள் சின்சியராக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அது எல்லா போட்டித் தேர்வுகளையுமே, ஈவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அதான் உண்மை. இந்த தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 மாணவர்களுக்குள்ள தான் போட்டி. அப்போ 1:5 தான் உங்களுக்கு காம்படிஷனே ரியல் காம்படிஷன். அப்படி நினைங்க, உங்கள் 5 பேரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பதவி இருக்குது. அப்படி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதவி வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஒரு க்வெஸ்சனில் 50,000 பேரை பின்னாடி தள்ளுவீங்க. 200 கேள்விகளில் நான் சொன்னது மாதிரி 90 கேள்விக்கு மேலே லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண 91வது க்வெஸ்சன் ஆன்சர் நீங்கள் பண்ண உடனேயே 100,000 பேர் அவுட். 92 ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 100,000 பேர் அவுட். 93வது கேள்வி லாங்குவேஜில் அட்டன் பண்ணுறப்ப 100,000 பேர் அவுட். ஒவ்வொரு கேள்வி தான், ஒவ்வொரு ஆன்சரும் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் தான் ஆப்டிடியூட்லையும். ஸோ அடுத்த ஏரியாஸ் வரலாறு தாண்டி அடுத்த முக்கியமான ஏரியாஸ் என்னது? பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் வந்து இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தானே, இது குவாலிஃபிகேஷன், +1 +2 தானே எக்கனாமிக்ஸே வரும், இது எப்படி வந்து சாத்தியமாகும் நிறைய மாணவர்கள் கேட்டிருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் புத்தகம் சரியாக நீங்கள் சமச்சர் புக்ஸை படிச்சுட்டு செய்தித்தாள்கள் வரக்கூடிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை ஒரு தொகுத்து நீங்கள் படித்தீங்கன்னாவே
ஈஸியாக எக்கனாமிக்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். எக்கனாமிக்ஸில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க? பேங்கிங்கில் ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஜென்ரலாக ஆர்பிஐ எப்போ துவங்கப்பட்டது, ஆர்பிஐயுடைய ஆக்ட் எப்போ துவங்கப்பட்டது, வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வருடம் எப்பொழுது, எந்தெந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுள்ளது, கீழ்கட்ட வங்கிகளில் எந்த வங்கி தேசியமயமாக்கப்படவில்லை, அண்மையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி எது, எல்ஐசி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது, ஜிஐசி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது, இதனுடைய அமைவிடம் எங்கே அமைந்துள்ளது, இப்படிப்பட்ட கேள்விகள் தான் பேங்கிங்கில் கேட்குறாங்க. உங்களுக்கு ரெப்போ ரேட்னா என்னென்னு கேட்குறது இல்லை, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னென்னு கேட்குறது இல்லை, சிஆர்ஆர்னா என்னென்னு கேட்குறது இல்லை, எஸ்எல்ஆர்னா என்னென்னு கேட்குறது இல்லை, பேங்க் ரேட்னா என்னென்னு கேட்குறது இல்லை, அதோடைய கான்செப்ட்ஸை பற்றி விளக்க சொல்லி இங்கே கேட்கல. ஆனால் நம்மால் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப போய் டீப்பாக படிச்சுட்டு இருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு சிலபஸில் சரியாக பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் நான் சொன்னது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கமிட்டி அண்ட் கமிஷன்ஸில் யாரெல்லாம் தலைவராக இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போயே இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் வரப்போகுதுன்னு தெரியும், ஜிஎஸ்டி அப்படின்ட்டு. ஜிஎஸ்டியில் என்ன கொஸ்டின் வரும், ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்த நாள் ஒரு கொஸ்டின் வரலாமா, அதில் என்னென்னலாம் கொஸ்டின் வரும், இதெல்லாம் ஆன்சர் பார்த்துக்கணும்னு பார்த்துக்குங்க. ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நபர் யார், அசீம்தாஸ் குப்தா. அது இங்கே தான் தப்பு பண்ணுவீங்க. ஓகே, அந்த ஹெட்டு, கமிட்டியோட ஹெட்டு. ஓகே, வேட்டு ஜிஎஸ்டி எல்லாமே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது. தென் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் இது, ஜிஎஸ்டி வந்து டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸா, ஜிஎஸ்டி எதை ரீப்ளேஸ் பண்ணுச்சு, அங்கே வந்து அப்படியே கொடுப்பாங்க, சென் வேட், மோட் வேட், வேட் என்ன, ஒன் டூ கரெக்ட், த்ரீ ஆர் கரெக்ட், ஆல் ஆர் கரெக்ட். ஓகே, அங்கே தான் சார் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, கரெக்ட். ஸோ ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக, அது இன்னொரு முக்கியமானது, எந்த அமெண்ட்மெண்ட் கண்டிப்பாக இந்த முறை கேட்கப்பட வேண்டிய எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டின், 101 அமெண்ட்மெண்ட் என்னது, ஜிஎஸ்டிங்க. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதனால் செய்தித்தாள்கள் வரக்கூடிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எளிமையான கேள்விகளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இன் இந்தியன் எக்கானமி, ஜஸ்ட்டு தேசிய வருமானம்னா என்ன, நாட்டு வருமானம்னா என்ன, தலா வருமானம்னா என்ன, தனிநபர் வருமானம்னா என்ன, ஜஸ்ட் அந்த ஃபார்முலா பேசிக் கான்செப்ட்ஸ் போதும், போதும் அவ்வளோதான். பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன, பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் போதும். பொருளாதாரத்தின் தந்தை யார், இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. ஜேம் கின்ஸ் எழுதிய புத்தகம் என்ன, இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் உங்களை எக்கனாமிஸ்டாக பார்க்க ஆசைப்படலாம், பேசிக் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறதுக்காக ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஏரியாவில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அங்கே மொத்தமே இருக்கக்கூடிய ஏரியா ஒரு 10 ஏரியா தான் இருக்குது. ஒன்று நேஷனல் இன்கம் கான்செப்ட்ஸ் இருக்குது, ரெண்டாவது இந்த பேங்கிங்கில் இருக்குது, அப்புறம் இந்த M1, M2, M3, M4 பற்றி அப்பப்போ அது வாட் இஸ் வாட்னு மட்டும் கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா புவியியல் சார்ந்த கேள்விகள். புவியியலில் 10th ஸ்டாண்டர்ட் தான், அகெயின் லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட், அப்படியே சமச்சீர்லேருந்து அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையான கேள்விகள் வந்து அங்கே கேட்கப்பட்டிருக்கு. ஸோ ஜியோகிரஃபியை படிக்கிறப்ப சரி, எந்தெந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணால் எங்கெங்கெல்லாம் மினரல் ரிசோர்ஸஸ் அவைலபிள் இருக்குது, எந்த பகுதிகளில் என்ன மாதிரியான காலநிலை இருக்கிறது, எந்த டேட்டு வந்து சில உங்களுக்கு March 21, June 21 இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட், அதோடைய முக்கியத்துவம் என்ன, ரொம்ப எளிமையான விஷயங்கள். யூனிவர்ஸை பற்றி கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸ், ஓஷனை பற்றி ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ், ஐலாண்ட்ஸை பற்றி ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ், எந்தெந்த ஐலாண்ட் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, எந்தெந்த ஓஷனில் அது வந்து அமைஞ்சிருக்கு. போன முறை ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க, விக்டோரியா தீவு எங்கே இருக்குது, பசிஃபிக்லையா, இந்தியன் ஓஷன்லையா, ஆர்க்டிக்லையா, அண்டார்டிக்லையா. காமன் சென்ஸ் வச்சு விக்டோரியா அந்த நேமை வச்சு எந்த ஓஷனுக்கு போகணும், நேராக அப்படியே ஆர்க்டிக் போங்க. ஓகே, ஸோ சில நேமை வச்சு ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜியோகிரஃபியை பொறுத்தளவில் பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. 6th டென்த்து வரைக்கும் கூடிய சமச்சீர் டெக்ஸ்ட் புக்ஸை பாருங்கள், அங்கேயும் 8 ஒரு 12 கேள்விகள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு.